நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் வருது அப்படின்னா அது எப்படி ஒரு வெற்றி படமாக எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தோட கதைக்களமும் படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். மெயினாக படத்தில் ஹீரோ அண்ட் வில்லனுக்கு கரெக்டான டைலாக்கும் கரெக்டான ரோலும் வந்து கிடச்சிருந்தாலே படம் முக்கால்வாசி வந்து வெற்றி படமாக தான் அமையும். ஸோ அந்த வகையில் ஹீரோவுக்கு கரெக்டாக சூட் ஆகி வில்லனுக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவும் கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அமைஞ்சது தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நடிப்பில் பா ரஞ்சித்தோட டைரக்ஷனில் வெளிவந்த கபாலி. இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா டோனி, அதாவது வின்ஸ்டன் சாவோ அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ரோல் வந்து பண்ணியிருந்தாரு. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து வில்லனை தேடி போவாரு போவாரு போவாரு, கடைசியில் அந்த வில்லன் ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர்கிட்ட போய் நிறைய வசனங்கள் பேசி அதுக்கப்புறமா சண்டை போட்டு அங்கிருந்து ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ரோலுக்கே வந்து ஒரு மதிப்பு இல்லாம போகுது. நம்ம தனுஷ் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி படத்தோட வில்லனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பேர் ஆளை விட்டு அடிப்பாரு, அது பண்ணுவாரு இது பண்ணுவாரு, அந்த இடத்தை எப்படியாவது வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லி நினைப்பாரு. ஸோ கடைசியாக ஒரு வழியாக தனுஷ் வந்து பில்டிங் கட்டினதுக்கு அப்புறமே வந்து அதை ஓப்பன் பண்ண விடாமல் கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த இடத்துல அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆள் வச்செல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா தனுஷ் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவாரு. அந்த டைமில் அந்த வில்லன் கேரக்டர் வந்து கெஞ்சுவார் அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தனுஷ் நடித்த மாரி படத்தோட வில்லன் விஜய் யேசுதாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சும்மா நார்மலாக இருந்துட்டு தனுஷ் பேசின அதே டைலாக்கான செஞ்சிருவாங்கிறத பேசிட்டு படம் ஃபுல்லாக வந்துட்டு இருப்பாரு. நம்ம தளபதி நடித்த பைரவா படத்தோட வில்லன் கஜபதி பாபுவுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து காமெடி இருக்கும் கோபுரை கேரக்டருமே வந்து கடைசியில் ட்ரோல் பண்ற மாதிரி தான் அமைஞ்சது. நம்ம விக்ரம் நடிச்ச கந்தசாமி படத்தோட வில்லன் முகேஷ் திவாரியுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு காமெடியா தான் வந்து ஆயிருப்பாரு. அந்த கந்தசாமி படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன் கேரக்டரை வந்து அவரை காமிச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்ல வேன்குள்ளார வந்து முமைத்கான் கூட வந்து ஒரு ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. கடைசியா நம்ம சிம்பு நடிச்ச வாலு படத்தோட வில்லன் கூட வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன்ல நீ பேசுறது பாக்குறப்ப எனக்கே இம்ப்ரெஸ் ஆகுது, எப்படி என்னோட அத்தை பொண்ணான பிரியா மகாலட்சுமிக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட அத்தை பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்புக்கு விட்டு கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி படத்தை முடிக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வைக்கிறதும் படத்தோட கதைக்களம் நல்லா இருந்தும் படத்துல சொல்ல வேண்டிய மெசேஜை கரெக்டா சொல்லியிருந்தாலுமே வந்து இந்த மாதிரி வில்லன் ரோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமெடி வில்லன்ஸ் போட்டு பண்றதுனாலே வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரோலா தான் அமையுது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் படத்துல ஏதாச்சும் வில்லனை வந்து இந்த மாதிரி ட்ரோலிங் மெட்டீரியலா பாத்துருந்தீங்கன்னா அது என்ன படம், யார் ஹீரோவா பண்ணது அப்படிங்கறத நீங்க டக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. Hi, this is Niveda Petraj here. Please subscribe for We Talk Keys.